பத்தை என் வித்திற்கு சேவி கோரும் அருள செய்யும் கர்த்தாவே கர்த்தாவே என் விண்ணப்பத்து சேவி கோர் நீதியை அருளச் செய்து நான் தூக்கி எடுக்க வாரும் நான் பாவி என்று விட்டே கண்ணோக்கி கண்ணோக்கிப்பாரும் எந்தவா கதருதல் சத்தம் இருக்கிறதா கண்ணோக்கி பாரும் என் தேவா கதருதல் சத்தம் கேட்கிறதா கர்த்தா கர்த்தாவே என் ஜபத்தை கேலூ கத்தர்க்களும் மிகவும் பிரிமானவில்லை மீண்டும் ஒரு இனிய நாளிலே தேவ சமூகத்திலே உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சிலுவையிலே மொழிந்த ஏழு வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம் அவைகளின் ஒரு வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம் எனவே கத்தர் இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கண்களை மூடி ஜபம் செய்வோம் கிருபியும் இருக்க நேர்ந்த எங்களாருமே சுவாமி அந்த கல்வாரி நாயகர் இந்த கல்வாரியுள்ள பட்ட பாடுகள் வேதனைகளை கத்தாவே நாங்கள் தியானித்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நெருங்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்வோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமே கத்திற்குள் மிகவும் பிரியமானவர்களே ஓடி ஓடி ஆசீர்வதித்து வந்த ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கரங்கள் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு இருக்கிறது அரவணிக்க துடித்த அந்த கரங்கள் அசைக்க முடியாதபடி உலக பாவத்தால் உலகரின் மக்களினுடைய பாவங்களுக்காய் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது வியாதியஸ்தர்களை தொட்டு சுகப்படுத்திய கரங்கள் யாவரையும் ஒருவரையும் தொட முடியாத அளவிற்கு ஆணிகளினாலே கடாவப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆம் ஓடி வியாதியசிரை தேடி தேடி ஓடிய பாதங்கள் சிலுவையிலே ஆணிகளினாலே கடாபப்பட்டு அசைக்க முடியாதபடி அது இருக்கிறது பார்க்குறோம் ஆம் கற்றுக்குள்ளான் உள்ளே தளர்ந்து போனவராய் சோர்ந்து போனவராய் தன்னுடைய உடலை கொஞ்சம் கூட அசைக்க முடியாதபடி சிலுவையிலே அவருடைய உடல் வேதனைக்குள்ளாகவும் கஷ்டத்துக்குள்ளாகவும் உள்ளாக்கி இருக்கிறதை நாம் பார்க்குறோம் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருபடுங்கள் அவர்களுக்கு தடை என்று சிறுவர்களை ஆசிர்வதித்த அந்த தேவன் இப்பொழுது சிறுவர்கள் எட்ட முடியாத உயரத்திலே வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் ஓசன்னா பாடிய கூட்டம் வசிமொழி பாடிக்கொண்டிருக்கிறது திருடர்கள் மத்தியிலே ஒரு திருடனாக கல்வர் மத்தியிலே ஒரு கல்வனாக ஏளனத்திற்கும் பேச்சுக்கும் கேட்டவராய் அந்த சிலுவிலே அவமானத்தின் சின்னமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சற்று நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் ஆம் கற்றுக்குள்ள அன்பவர்களே இப்பொழுது அவரால் அசைய முடியவில்லை உதவி செய்ய ஓட முடியவில்லை சிறுவர்களை தன்னுடைய மடியலை எடுத்து கொஞ்ச முடியவில்லை எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே சிலுவிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் ஆம் தேவப்பிள்ளையே ஒரு காரியத்தையும் அவரால் செய்ய முடிய கரங்களினாலோ கால்களினாலோ எங்கும் அவர் போக முடியாதபடி அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆனால் தேவப்பிள்ளையே ஒரு ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடிந்தது ஆம் கற்றுக்குள்ளான்னு உள்ளே ஜெமிக்க முடிந்தது தேவப்பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியவில்லை என்னால் எதுவும் நகரக்கூட என்னால் முடியவில்லை என்று அங்கலாய்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவச்சனமே இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுவும் செய்ய முடியாமல் சிலுவையில் அறியப்பட்டிருந்த அந்த நேரத்தில் கூட ஜெபிக்கிறவராக இருந்தார் என்று பார்க்கிறோம் அதே போல தேவப்பள்ளியை உன்னுடைய வாழ்விலும் ஜெபிக்க நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை என்று கருதுகிற நேரத்தில் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைகளில் கூட ஜெபிக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஜபத்தினாலே ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கையை ஜபத்தினாலே அவர் முடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் வேதனையும் ஏளனமும் உயிர் துடிப்பு மிகுந்த வேலையிலே ஒரு ஜெபம் நான் ஆம் ஏறதை வேதனையும் கஷ்டமும் துன்பமும் ஒரு மனிதனை ஆழ்த்துகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே வேதனை குரல் அதிகமாக ஒழிக்கிறதை நான் பார்க்கிறோம் அல்லது தனக்கு வேதனை கொடுக்கிறவர்களை தூசிப்பதையும் நிந்திப்பதையும் அவமானப்படுத்துவதையும் நான் பார்க்கிறோம் வசை மொழிகள் தங்களை காரி தங்களை துன்புறுத்தவர்களை வசைமொழிகளினாலே சாடுகிற ஒரு தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்திருக்குள்ளான்னு உள்ளே இதோ வேதனையின் மத்தியிலும் துபத்திரத்தின் மத்தியிலும் வேதனை கொடுத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நாயகரை அந்த கல்வாரி சீலுவையிலே நீங்கள் நானும் காண முடிகிறது ஆம் கத்திருக்கொள்ளான்னு உள்ளே ஆம் தன் கொடூர பாடுகளின் மத்தியில் கூட தன்னை பற்றி அவர் என்னாதல் மற்றவர்களை குறித்து அவர் என்னும்படியாக இருந்தார் அவளுடைய தேவையிலேயே கவனமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆம் கத்திருக்குள்ளான் சிலுவையில் சிலுவையிலே அவருடைய முதல் எண்ணம் தன்னுடைய விரோதிகளை எவ்விதமாக ரட்சிப்பது என்கிறவர் எண்ணம் தான் ஆ கத்திருக்குள்ளான் முள்ளே நம்முடைய விரோதிகளையெல்லாம் அநேக சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் எப்படியெல்லாம் அவர்களை துன்புறுத்தது எப்படியெல்லாம் அவர்களை அழிப்பது எப்படியெல்லாம் அவர்களை நிஸ் நிர்கிரகம் பண்ணுகிறது என்பதை எல்லாம் தான் நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட தன்னுடைய விரோதிகளை எவ்விதமாக ரட்சிப்பது தன்னுடைய உபாதையை மறந்து தன்னை துன்பப்படுத்துவர்களுக்கு வரவிருந்த தண்டனை அவருடைய உள்ளத்திலே தோன்றினது என்று நான் பார்க்கிறோம் ஆம் கத்திருக்குலாம் தன்னை உபத்திரப்படுத்துவர்களை அல்ல தன்னுடைய உபத்திரப்படுத்துவர்களுக்கு வர தண்டனை அவரை எண்ணி பார்த்தார் யோசித்து பார்த்தார் எனவே அவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நான் பார்க்கிறோம் ஆம் இருக்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசும் ஆசாரியனாக மாறினார் என்று நான் பார்க்கிறேன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்படுகிற செய்யப்பட்ட ஒரு ஜபம் அல்ல ஆண்டவரே இந்த தடவையாவது எனக்கு பலத்தை தாரும் ஒரே அடியாக நான் என்னுடைய விரோதிகளை நான் அழித்து தீரட்டும் என்று ஜெபித்த சிம்சோனுடைய சபமும் அல்ல ஆம் கற்றுக்கொள்ளாமலே விடுதலைக்காக கதறுகிற ஒரு சபம் அல்ல சாப வார்த்தைகள் அல்ல ஆனால் வேதனை குரலும் அல்ல தன் விரோதிகளுக்காக ஜெபிக்கும் ஒரு சபத்தை இங்கே நீங்கள் நான் பார்க்க முடிகிறது உரிமைகளை விட்டு கொடுத்தார் தன்னுடைய சுயமரியாதையை அவர் பொருட்படுத்தவில்லை என்று நான் பார்க்கிறேன் என்னுடைய புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அன்பு சகலத்தையும் தாங்கும் தனக்குரியது என்று எதையும் என்னது என்று வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆம் கத்திருக்கு அதே அந்த வாக்குறுதியை கொடுத்த அந்த தேவன் அந்த வாக்கை கொடுத்த அந்த தேவன் அதே போல தன்னுடைய சிலுவையிலே வாழ்ந்து காட்டுகிறதை நீங்கள் நான் பார்க்க முடிகிறது உபத்திரத்தின் மத்தியிலும் அவர் கொடுக்கிறவராகவே இருந்தார் ஆம் தேவப்பிள்ளையே துன்பப்படுவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார் கல்லனுக்கு பரதீசு கொடுத்தார் தன்னுடைய தாய்க்கு அருமையான ஒரு மகனை கொடுத்தார் தன்னுடைய சீசனுக்கு அருமையான ஒரு தாயை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தன்னுடைய பிதாவுக்கு நீதிக்கான விலை கொடுத்தார் மனு குளத்து மீட்பும் மன்னிப்பும் கொடுத்தார் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து ரட்சிப்பை நிறைவேற்ற செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி ஆண்டவராக சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது கூட கொடுக்கிறவராகவே இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆன் கற்றுக்கொள்ளாமல் லூக்களிதன் சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அப்பொழுது செய்கிறது என்னவென்று இருக்கிறார்களே என்றார் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று நான் பார்க்கிறேன் ஆம் கிறிஸ்து ஆண்டவராக கல்வாரி சீலுவிலே வேதனை மத்தியிலும் ஜெபித்த ஒரு ஜெபம் என்ன பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் ஜெபிக்க அவர் விளைந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் கற்றுக்கொள்ளாமலே நடைமுறையிலே இந்த வேத வாக்கியம் இதோ பிதாவே இவர்களை மன்னியும் என்ற அந்த வாக்கியம் நடைமுறையிலே எப்படி நாம் சகிப்பு தன்மையை பெற்றுக்கொள்வது மற்றவர்களை எப்படி மன்னிப்பது விரோதிகளை எவ்விதமாக நேசிப்பது என்பதை கற்றுக்கொடுக்கும் ஒரு வார்த்தையாக இந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கோம் அநேக சமயங்களில் நீதி அநீதியின் காலடியில் மிதிக்கப்படுகின்ற பொழுது புனிதமும் நன்மையும் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது கேடுகள் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து அரசாட்சி செய்கின்ற பொழுது தேவன் மேல இருக்கிற அன்பையும் தேவனுடைய வல்லமையும் பற்றிய நம்பிக்கையை மனிதன் இழந்து போகிறதை தான் பார்க்கிறோம் ஆனால் கத்திர்கொள்ளாண்டுவை இயேசு மன்னியம் என்று ஜெபிக்கிறதை இங்கே நீங்கள் நான் பார்க்க முடிகிறது ஆம் கத்திருக்குள்ளான்போ தனக்கு வேண்டியவர்களை அவர் நினைப்பதற்கு முன்பாக தன்னுடைய விரோதிகளை அவர் கவனித்தார் என்று நான் பார்க்கிறோம் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று இருக்கிறார்களே என்று ஆண்டவர் அந்த கல்வாரி சீழுவிலே ஜெபித்த ஜெபம் மிக உன்னதமான ஒரு ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தை மாற்றின ஒரு ஜெபமாக இந்த உலகத்தை மாற்றின ஒரு வார்த்தையாக தலைகீழாக மாற்றின ஒரு வார்த்தையாக அவைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவளா இருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது இருந்து இறங்கி வா நீ கர்த்தனானால் நீ தேவனுடைய குமாரனானால் இருந்து இறங்கி வா என்ற குரல் அங்கு எங்கு முளைத்துக் கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம் ஆம் கர்த்தக்குள்ளான்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவிலிருந்து இறங்கவில்லை ஆனால் அந்த சிலுவையை பர்லோகத்திற்கு அவர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் ஆம் சிலுவிலிருந்து அவர் ஒருவேளை இறங்கவில்லை ஆனால் அந்த சிலுவை பர்லோகத்திற்கு எழும்பினது என்று நான் பார்க்கிறோம் ஹி ஹெட் நாட் டிசன்ட் ஃப்ரம் கிராஸ் பட் மேட் த கிராஸ் அசன் டு ஹெவன் என்று பார்க்கிறோம் ஆம் கற்றுக்கொள்ளான்னு உள்ளே அப்படிப்பட்ட மாபெரும் தெய்வமாக மாபெரும் செயலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே ஆற்றினார் என்று பார்க்கிறோம் ஆம் அவருடைய வார்த்தைகள் கிருபையும் ஆசீர்வாதமும் நிறைந்த வார்த்தைகளாக இருந்தது பாவம் மன்னிப்பின் மீட்பின் நித்திய வாழ்வின் வார்த்தைகளாக அவருடைய வார்த்தைகள் அமைந்திருந்தது என்று நான் பார்க்கிறோம் ஆம் எல்லா பாடுகளை மத்தியிலும் சிலுவையில் அவர் ஒருவரையும் சபிக்கவில்லை தூசிக்கவில்லை ஒருவரையும் அவர் தண்டிக்கவும் இல்லை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம் அழிப்பதற்கல்ல உலகை ரட்சிக்கவே அவர் வந்தார் என்பதை அந்த கல்வாரி சிலுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்த இந்த வாக்கியம் நமக்கு தெளிவுபட நமக்கு குறைக்கிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆம் கருத்துக்கொள்ளாமல் பஸ்கா நாளிலே தான் பஸ்கா ஆடாவாக அவர் ஒப்புவிக்கப்பட்டதை அறியாமல் இருந்த இஸ்ரவேலர்களுக்காக ஆண்டவரே இதோ பஸ்கா வாடாகிய நான் பஸ்கா அந்த நாளிலே பஸ்கா வாடாகிய அடிக்கப்படுகிறதை உணராமல் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் இருக்கிறார்களே என்று ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்று நான் பார்க்கிறோம் ஆம் தீர்க்க தரிசன வசனங்கள் சகலவற்றையும் தாங்கள் போஷித்து பராமரித்து பாதுகாத்து அவைகளில் உறுதியாக திளைத்திருந்த வேதபாரகரையும் ரபிக்களையும் ஆண்டவரே இதோ வேத வாக்கியங்களை தங்களுடைய கரங்களிலே ஏந்திக்கொண்டு அவைகளை புரிந்து அவைகள் நிறைவேறுவதை புரிந்து கொள்ளாமல் இதோ இருக்கிறார்களே இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆம் கற்றுக்கொள்ளாமே ஆண்டவரே உமக்காக நாங்கள் மறிக்கவிடுமானால் மறிப்போம் உமை விட்டு நாங்கள் ஓடிப்போக மாட்டோம் என்று சொன்ன அந்த சீசர்கள் பயத்தினாலே திகிலினாலே இதோ தங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிலுமை மரணம் வந்துவிடுமோ என்று பயந்து ஓடி ஆண்டவரை விட்டு ஓடிப்போன அந்த சீசர்கள் பயத்தினாலே ஆண்டவரை விட்டு ஓடிப்போனார்கள் எனவே ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று பார்த்தான் பணத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ்காரத்து காரியத்து இதோ இவன் அறியாமல் தான் நேசரை தான் ரட்சிக்க வந்தவரை தான் வாழ்வடைய வந்த ஒருவரை நான் காட்டிக் கொடுக்கிறேனே என்பதை அறியாமல் அவன் செயல்புரிந்து கொண்டிருக்கிறானே ஆண்டு இவனை மன்னியும் என்று ஆண்டுவர் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆம் நிரபராதி என்பதை அறிந்திருந்தோம் ஒரு குற்றமும் சாவுக்கேதுவான ஒரு குற்றமும் இவரிடத்தில் இல்லை என்று அறிந்திருந்தோம் சாவுக்கேதுவான தண்டனையை கொடுத்த அந்த பிளாத்து அறியாமல் செய்கிறான் ஆண்டுவரே இவனை மன்னியும் ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தனை அண்ட சராசரித்தையும் படைத்தவரை ஒரு குற்றமும் இல்லாதவரை சிலுவையில் அறிகிறோமே என்பதை அறியாமல் தண்டனை கொடுத்த பிலாத்துக்காக இவன் அறியாமல் ஆண்டவரே பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் ஜபிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆம் கற்றுக்கொள்ள அங்கு அவரை கசையடினாலே அடித்து துன்புறுத்தின போர்ச்சவர்கள் சிலுவையிலே ஆணிகள் கடாவ அவர்களை அடித்தவர்கள் ஆம் தன்னுடைய வேலைக்காக எதையும் செய்ய துணிந்து இருக்கிற இந்த வீரர்கள் எதையும் செய்ய துணிந்து இருக்கிறார்களே ஆண்டு இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் உலக ஆசியனாலே இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கிற ஒருவனுடைய உடையை கூட தங்கள் மத்தியில் பங்கிட்டுக் கொள்வதற்கு அளவிற்கு உலக ஆசியனாலே நிரப்பப்பட்டிருந்த அந்த போர்வீர்கள் ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆம் கற்றுக்கொள்ள அங்கே அந்த வழியாக போகிறவர்கள் வருவர்கள் எல்லாரும் சிலுவியில தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தை தூசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் கற்றுக்கொள்ளாமல் உணராதவர்களாக இரு சிலுவியில தொங்கிக் கொண்டிருக்கிறவர் யார் என்பதை உணராதவர்களாக அறியாதவர்களாக அவரை தூசித்தவர்களுக்காக பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியம் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கொண்டார் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்களுக்காக பாடுகளையும் மரணங்களையும் அவமானங்களையும் நிந்துகளையும் அனுபவிக்கப் போகிறார் அதற்குரிய சமயம் வந்துவிட்டது எனவே அவருக்கு ஜபத்தினாலே தாங்கள் ஆறுதல் சொல்லவும் தேர்தல் சொல்லவும் தைரியம் சொல்லவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணராதவர்களாக தூங்கி கொண்டிருந்த சீசர்களை பார்த்து ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை அந்த கல்வாரி சில நீங்கள் நான் பார்க்க முடிகிறோம் ஆம் கற்றுக்குள் அன்புள்ளே சேவல் கூவு முன்னே நீ என்னை மூன்று முறை மறுதளிப்பாய் என்று சொன்ன அந்த பேதுரு ஆண்டு மோடு கூட நான் மறிப்பதாக இருந்தாலும் சரி நான் ஒரு காலம் உமை மறுதலியேன் என்று சவால் விட்ட பேதுரு இப்பொழுது ஒரு பெண்ணுக்கு முன்பாக பயந்து நடுங்கினவனாக அவரை நான் அறியேன் அவர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று மறுதளித்த அந்த பேதுரு அவனுக்காக அறியாமல் இதோ தான் செய்கிறது என்னது என்று தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறானே ஆண்டவரே இந்த மன்னியம் என்று அவர் ஜெபித்தது போல அந்த வாக்கியம் அமைந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆம் ஆம் கருத்துக்கொள்ளான்வை சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த கல்லூரிகளில் ஒருவன் நடந்த எல்லா காரியங்களையும் பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தேவன் அவர் தேவனுடைய குமாரன் அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது எல்லாமே உணர்ந்தவனாக ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியணையை நினைத்துக் கொள்ளும் என்று ஜெபித்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டதை கொண்டதை உணர்ந்திருந்தும் அறிந்திருந்தும் அருகிலே தொங்கிக் கொண்டிருந்த மற்ற கல்லன் உணராதவனாக அறியாதவனாக இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிந்தித்துக் கொண்டிருந்ததை பார்த்து ஆண்டவரே இவன் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறான் இவனை மன்னியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம் அமைந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆம் கற்றுக்கொள்ளாமலே இயேசு கிறிஸ்து சுமந்தது அவருடைய சிலுவை அல்ல பரபாசுக்காக செய்யப்பட்ட பார சிலுவை என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ள இருக்கிறோம் எனவே தேவ ஜனமே இந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற சிலுவை இதோ அவருடைய சிலுவை அவருக்காக செய்யப்பட்ட சிலுவை அல்ல பரபாசு என்ற ஒரு கொடூரனுக்காக ஒரு மனிதனுக்காக வாரமாய் மிக வலுவாய் செய்யப்பட்ட ஒரு சிலுவை அந்த சிலுவை சுமந்து கொண்டுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி கல்வாரியை நோக்கி நடந்தார் என்று நான் பார்க்கிறோம் அந்த கல்வாரி சிலுவையில் அந்த சிலுவையில் தான் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆஹ் தேவப்பிள்ளையே இது அவருக்காக செய்யப்பட்ட சிலுவை அல்ல அது வேறொருவருடைய சிலுவை எனவே தேவப்பிள்ளையே இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற சிலுவை வேறொருவருடைய சிலுவை அல்ல உன்னுடைய சிலுவை இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த சிலுவை வேறு யாருடைய சிலுவை அல்ல நீ தொங்க வேண்டிய சிலுவை என்பதை அறியாமல் உணராமல் இதோ பாவத்திலும் அக்கிரமத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிற தேவச்சனமே இது உங்களுக்காகவும் எனக்காகவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்கள் அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்களே இவர்களை மன்னியும் என்று கதறுகிற ஒரு ஓணம் அவருடைய செவிகளிலே துணித்துக் கொண்டிருக்கிறதா தேவப்பிள்ளையே ஆம் நீ பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேதனைகளையும் பாடுகளையும் மரணத்தையும் ஈசு நாக ஒரு கேவலமான ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறாரே அதை உணர்ந்தும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அடைந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உனக்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஜெபிக்கிற அந்த குரல் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய செவிகளிலே துணித்துக் கொண்டிருக்கிறதா தேவச்சனமே ஆம் தேவப்பிள்ளையே நீயும் நானும் அவமானப்பட்டு இத கேவலப்பட்டு இதை சிலுமை மரணத்தை அடைய வேண்டிய அந்த சிலுமை மரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை உணராதபடி யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் சிலுவிலை தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்திலே உலர்ந்து கொண்டிருக்கிற தேவச்சனமே உழர்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயமே உங்களுக்காகவும் எனக்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவிலே ஆண்டவரே பிதாவே இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இவர்களை மன்னியம் என்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை இப்பொழுதாவது இந்த சமயத்திலாவது நீங்கள் நானும் அறிந்து கொள்வதற்கு தேவன் விளைகிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆம் கற்றுக்கள் மிகவும் பிரிவானவில்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவிலே பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியம் ஆன் கற்றுக்கொள்ளாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வந்த பொழுது இரு சிலமிருந்து வந்த அநேக சிறைகள் அதை பார்த்து அழுது புலம்பினார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன சொன்னார் இதோ எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார் ஆம் தேவப்பிள்ளையே தேவச்சனமே து இயேசு கிருஷ்ணனுடைய பாடு மரணங்களை கிருஷ்ணனுடைய பாடு மரணங்கள் நான் பட வேண்டிய மரணம் நான் பட வேண்டிய வேதனை நான் பட வேண்டிய அவமானம் நான் பட வேண்டிய நிந்தனை என்பதை உணர்ந்து நீங்கள் நானும் வேதனைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் சிலுவில தொங்கிக் கொண்டிருக்கிறார் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று வேதனைப்படுகிற ஒரு பிள்ளையாய் நானும் இராதபடி இதோ நீ நானும் நம்முடைய பாவத்திற்காய் அக்கிரமத்திற்காய் அநியாயத்திற்காய் நீசத்தனத்திற்காய் ஆண்டவருக்கு உரோதமாய் செய்கிற எல்லா காரியங்களை அனைவருக்காகவும் அழுது புலம்ப வேண்டும் அதை அனைவரும் உணராதபடி அதை தெரிந்து கொள்ளாதபடி அந்த அறிவில்லாதவர்களாக இல்லாதவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் சிலுவையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்களையும் என்னையும் மன்னிக்க வேண்டும் என்றே ஆண்டவர் அங்கு ஜெபித்தார் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக அப்படி அப்படியானால் தேவ பிள்ளையே நீங்கள் நானும் உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று ஜெபித்த அந்த ஜெபம் உங்களுக்காகவும் எனக்காகும் என்பதை உணர்ந்துள்ளாக அறிந்துள்ளாக வேத வாக்கியங்களை கையில் எடுத்துக்கொண்டு வேதத்தை படிக்கிற நீங்கள் நானும் அந்த வேதத்தை புரிந்து கொள்ளாதபடி அந்த வேத நாயகனை புரிந்து கொள்ளாதபடி அந்த வேதனை இந்த வேத நாயகன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ளாதபடி உணர்ந்து கொள்ளாதபடி பாவத்தை குறித்த அநேக தருணங்களில் உணர்த்தப்பட்டும் இதோ நமக்கு அறிவிக்கப்பட்டும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உலர்ந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே தேவச்சனமே உங்களையும் பார்த்து ஆண்டவர் இதோ ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்கிற அந்த சிலுவை குரல் அந்த அன்பின் வார்த்தைகள் இதோ பரிதவிக்கும் வார்த்தைகள் இதோ மன்னிக்கும் வார்த்தைகள் உங்களுக்கு மண்ணுக்கு மன்னிப்பை தேடு தருவதற்கு நீங்கள் நான் வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா ஆம் கற்றுக்கொள்ளாமல் அந்த கல்வார் சிலுவிலை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று ஆண்டவர் ஜெபித்த அந்த ஜெபம் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மன்னிப்பை தரக்கூடிய வார்த்தைகளாக அமைந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆம் கற்றுக்கொள்ளாமே தன்னை உணர்ந்து திரிந்தின அந்த கல்லணை போல நீங்கள் நானும் கடைசி நேரத்தில் ஆவது கடைசி சமயத்தில் ஆவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நேரத்தையாவது பயன்படுத்தி எருசிலைமை பார்த்து ஆண்டுவர் கண்ணீர் விட்டதை பார்க்கிறோம் எருசிலமை எருசிலைமை இந்த நேரத்திலாவது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தை உணர்ந்திருப்பாய் என்று சொன்னால் நலமாயிருக்கும் ஆனால் நீயோ உணராமல் இருக்கிறாயே என்று கண்ணீர் விட்டாரே அது போல தேவப்பிள்ளையே இவ்வளவு காலமோ வரலை ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி ஆண்டவரை விட்டு பாவத்திலும் உலர்ந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை உணர்ந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் உண்மையாக ஆண்டு இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே ஜெபித்த ஜெபம் வீணாய் விருதாய் போகாதபடி பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதிலே சிறிது எனவே தேவப்பிள்ளையே கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்வது போல ஆண்டவர் உங்களை எனையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே ஆண்டவர் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த அரவணைப்புக்குள்ளாக அவருடைய கருத்திற்குள்ளாக அவருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து அரவணைப்பையும் ஆறுதலையும் தேர்தலையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க கடமையப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆம் கருத்துக்குள்ளானுள்ளே கல்வாறு சிலுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மாட்டேன் இவர்கள் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று கதறிந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவே நீங்கள் நானும் ஆண்டவர் பட்ட பாடுகளையும் மரணங்களையும் அறிந்து கொள்ளாதபடி உணர்ந்து கொள்ளாதபடி மீண்டும் மீண்டுமாய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உலர்ந்து கொண்டு இருக்கிற உங்களுடையும் என்னையும் பார்த்துமே ஆண்டவர் கதறுகிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமை விட்டலாக இருக்கிறோம் எனவே தேவ பிள்ளையே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கடைசி நேரத்திலாவது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தையாவது சரியாக நீங்கள் நானும் பயன்படுத்தி ஆண்டவரே என்னை மன்னியும் இதோ அந்த கல்வாரி சிலுவையிலே இது ஆண்டவரோடு கூட தொங்கிக் கொண்டிருந்த அந்த கல்லன் தன்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் உணர்ந்தவனாக ஆண்டவரே என்னை மண்ணையும் அறியாமல் உள்ள காலமாக உமக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் நான் செய்து உண்மை சிலுவையில் அறிகிறவனாக உம்மை கேவலப்படுத்துகிறவனாக உண்மை காரி துப்புகிறவனாக உனக்கு கசப்பான காடி கொடுக்கிறவனாக உண்மை கசியடிகளினாலே அடித்து நொறுக்கி வாதிக்கிறவனாக உன்னுடைய உள்ளம் உடைந்து போக முடியாத என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு வந்தேன் ஆண்டவரே எனவே இந்த தருணத்திலாவது என்னை மன்னி சுவாமி எனக்கு மன்னிப்பை தாரும் ஆண்டவரே நீர் அந்த கல்வார் செழுவிலே ஜெபித்த அந்த மன்னிப்பின் வார்த்தைகள் எனக்கு மன்னிப்பை தருவதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்ற ஆண்டவரை நோக்கி அந்த கல்வார் சிலுவை நோக்கி ஆண்டோட சமூகத்தில் வரக்கூடிய மகனாக மகளாக நீங்கள் நானும் இருக்கிறோமா ஆம் பிள்ளையே மோட்ச பிரயாணம் என்கிற அந்த கதையிலே இதோ அந்த நாயகன் அந்த கல்வாரி அண்டை போகின்ற பொழுது அவனுடைய பாவ சுமையெல்லாம் கலண்டு ஓடுகிறதை நான் பார்க்குறோம் அதே போல் தேவப்பிள்ளையே கல்வாரி சிலுவை அண்டை ஓடி வந்து உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தீரும்படி அனுபவத்தில் கல்வாரி அண்டை ஓடிவா அதோ மன்னிக்கும் தேவன் உனக்காக பரிந்து பேசி இருக்கிற அந்த தேவனுடைய பரிந்து பேசுதல் உனக்காக பரிந்து பேசி இருக்கிற அந்த நேரத்தில் தானே அவனுடைய சமத்தில் ஓடி வந்து பரிந்து பேசுகிற அவரை உனக்கு நாயகராக்கிக் கொள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தருவாராக கண்களை கூடி செய்வோம் கிருபியும் இருக்க நிறந்து எங்கள் அருமை சுவாமி பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்ற அந்த அன்பின் வார்த்தைகள் எங்களுக்காக என்பதை உணர்ந்து எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அறிக்கிட்டு மன்னி பெற்று உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் அருமை பிதாவே ஆமே ஆமே